ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு ஹனியா ட்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரெகுலர் வியர் குர்த்திஸ் போட்டு ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு முன்னாடி வீக் போட்டிருந்தது, ஸோ அதுக்கப்புறமா எதுவுமே நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலர் வியர் குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே 300 to 320 ரேஞ்சஸ் குர்த்திஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ஃபேப்ரிக், ரயான் ஃபேப்ரிக் அந்த மாதிரி வரும். நான் வியர் பண்ணியிருக்கமா இந்த மாதிரி பிக் எம்ப்ராய்டரி வரும், ஸ்மால் எம்ப்ராய்டரியுமே வந்திருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். இந்த வீக் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வியர் குர்த்திஸ், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா கட் குர்த்திஸில் அம்பர்லா புதுசாக வந்திருக்கு. அது இல்லாமல் செட் குர்த்திஸ் நிறைய பேர் கேட்டதுனால செட் குர்த்திஸ்ல ஒரு 8 டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுமே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அப்டேட் வரும். நாளை அப்டேட் ஃபுல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து குரூப்ல பிக்சர்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன். சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலியா கட்டோடது அம்பர்லாவோடது வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இது இல்லாமல் இந்த வீக் எல்லா பிரின்சஸோட நம்மளோட ஓன் பிராண்ட் வந்துட்டு நியூ பிரின்ஸ் வருது. சோ அதுமே பார்த்துட்டு உங்களுக்கான ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரெகுலர் வியர் குர்த்திஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னக்கு அவைலபிள் இருக்கும்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க எப்பயுமே நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 or 3 டேஸ் வரைக்கும் தான் ஸ்டாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நியூ கலெக்ஷன்ஸ் வரனால ஓல்டு கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ நியூ பேட்டர்ன்ஸ் வரும்போது நீங்க உங்களுக்கான ஆர்டர்ஸ் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு காமிக்கிறது சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி பிக் எம்ப்ராய்டரி தான் காமிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல்ல ஒரு கிரே கலர், டார்க் கிரே ஷேடு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல நல்லா ப்ரீமியமான குவாலிட்டி இருக்கும். பிக் எம்ப்ராய்டரி போட்டுக்கனால உங்களுக்கு வந்து கீழே வந்து பிளைனாக இருக்கிறனால அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நல்லா ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் இந்த குர்த்தி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 320 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நீங்கள் பை 3 எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களுக்கு தெரியும் இதோட ஃபேப்ரிக்கோட மெட்டீரியல் எப்படி இருக்கும், கிளாத் குவாலிட்டி எப்படி இருக்கும். கண்டிப்பாக ஷிங்கேஜ் இருக்காது. ஸோ நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வந்து தீபாவளி அப்போலாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு டார்க் மெஹந்தி க்ரீனு. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் வந்துடும். லென்த்துமே நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். பஸ்ட் சைஸ் மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைனில் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. குர்த்தியோட லென்த் வந்து கரெக்டாக 40 inches வந்துடுது. கரெக்டாக 40 இருக்குது குர்த்தியோட லென்த்து. ஸ்லீவோட லென்த் பார்த்தீங்கன்னா 16 inches வந்துடும். எஸ் சைஸோட பஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36, எம் வந்து 38, எல் 40, எக்ஸ்எல் 42, டபுள் எக்ஸ்எல் வந்து 44 வரும். ஸ்லீவ்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 inches இருக்குது. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணும்போது இப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே டபுள் தி சைஸ் வந்துட்டு அதோட மெஷர்மெண்ட் நான் இப்போ சொன்னது வரும். ஸோ உங்களுக்கு எஸ்னா எஸ் எம்னா எம் அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கிடையாது, டேமேஜ் மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வாங்கிட்டு கலர் எங்களுக்கு வேறு கலர் இருக்குது, சைஸ் வந்து ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கேட்குறீங்க, எக்ஸ்சேஞ்ச் கேட்குறீங்க. சைஸஸ்க்காக ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ரிட்டர்ன் வந்து டேமேஜுக்கு மட்டும்தான். அதுவும் ஓப்பன் வீடியோ மஸ்ட்டு, 360 degree. நீங்கள் இப்போ ஒரு பார்சல் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா சைடுமே அதை காமிச்சிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் பார்சல் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ காமிச்சா மட்டும்தான் வந்துட்டு ரிட்டர்ன் பாலிசி அக்செப்டபிள். மற்றபடி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி குர்த்தி எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு திருப்பி நீங்கள் குர்த்தி வச்சுட்டு காமிச்சிங்கன்னா அது வந்துட்டு ரிட்டர்ன் கிடையாது. ஸோ அது மட்டும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வியர் பண்ணியிருக்கிற ரெட் கலர் குர்த்தி, இதுவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இதுவுமே சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான். இங்கே எம்ப்ராய்டரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு த்ரெட்மே வெளியே வராமல் பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் ஷேடு, பிங்க்ல ஒரு கோல்டன் கலர் மிக்ஸ்டான மாதிரி இருக்கு. இதுவுமே சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான். ரயான்லேயே போட்டு போட்டு நிறைய பேர் ரயான்லேயே போட்டிருக்கீங்க. ஸோ காட்டன் சில்க் காட்டன் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த டைம் மேக்ஸிமம் சில்க் காட்டனில் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நல்ல ஒரு மெரூன் கலரு, டார்க் மெரூன். இது யார் போட்டாலுமே அழகாக இருக்கும் இந்த கலரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் வித் ஒயிட்ல வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த த்ரெட் ஒர்க்குமே பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது மேபி கலர் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. வீடியோஸில் பார்க்குறது தான் ஆக்சுவல் கலரு. ஸோ நீங்கள் குர்த்தி ஒன்ஸ் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட குர்த்தி என்ன கலரில் இருக்கோ அதுதான் ஆக்சுவல் கலரு. ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோவில் பார்த்துட்டு ஃபோட்டோவில் பிரைட்டாக இருக்குது கலர்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக ஃபோட்டோவில் வந்து கலர் பிரைட்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோஸ் கலரு. இதுவுமே டுவேல் ஷேடு கிளாத்து தான், ஒரு கோல்டன் மிக்ஸ்டான மாதிரி ஒரு கிளாத்து. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டார்க் க்ரீன் கலர் தான். இதில் வந்து கோல்டனில் ஃபுல்லாக பிரிண்டரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இருக்குது. இந்த ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக ப்ளெயினாக அந்த பிரிண்டரில் வந்துருக்கு.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் தான். இதில் வந்து வித் பாக்கெட்னு இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 310, நார்மல் குர்த்தி வந்து 300, சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் பிக் எம்ப்ராய்டரி போட்டுக்கு வந்து 320 வரும். ஸோ வித் பாக்கெட்னா நான் மென்ஷன் பண்ணி தான் குரூப்பில் பிக்சர்ஸ் அப்டேட் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா வித் பாக்கெட்னு இருக்கும். ஸோ இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸோ நீங்கள் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கோ இல்லை நான் ஸ்க்ரீனில் போடுற நம்பருக்கோ நீங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லாவெண்டர் கலர், டார்க் லாவெண்டர் கலரில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலரும் கோல்டன் கலரும் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாமே உங்கள் ரெகுலர் வியருக்கு, முக்கியமாக ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கெலாம் போனால் ரொம்ப நீட் லுக் கொடுக்கும். இது நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் தான். இதுவுமே ஒரு டியூயல் ஷெல். இந்த சில்க் காட்டன் ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் மிக்ஸ்டு கலர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வேறு கலரில் இருக்கும், பட் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிங்க் ஷேடு தெரியும். ஸோ இந்த குர்த்தி ஒன்று அவைலபிள். நெக்ஸ்ட் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா S2XXL வரைக்கும் இருக்கும். ஒரு சில குர்த்தியில் எஸ் இருக்காது. நான் அது பிக்சர்ஸ் வந்துட்டு குரூப் அப்டேட் பண்ணும்போதே சைஸ் மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இதோட டேக் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3699, 799 இருக்கும். பட் நம்மக்கிட்ட ஜஸ்ட் 300, 310, 320 தான் வரும். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு ரயான் மெட்டீரியல் ஃபேப்ரிக் தான். இது வந்து ஸ்மால் எம்ப்ராய்டரி. இது வந்து வித் பாக்கெட்டும் இல்லை. ஸோ எதுவுமே எம்ப்ராய்டரி இல்லாதனால இது ஜஸ்ட் 300 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கு. இது வந்து ஒரு கோல்டன் ஷேடில் இருக்குது. இந்த ஷேடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 times கொடுத்துருப்போம். சூப்பரான ஒரு மூவிங்கு. ஸோ அதனால இந்த டைமுமே பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கு. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து எம் சைஸ் தான், எஸ் இல்லை. வித் பாக்கெட் குர்த்தி. ஸோ இது வந்து 320 வரும். நெக்ஸ்ட்டு இது ஒரு லாவெண்டர் கலர். இதுவுமே பார்த்தீங்கன்னா கலர், இந்த கலர் ஆக்சுவலாக நியூவாக இருந்தது. அதனால தான் இந்த டைமில் 2 designs எடுத்திருக்கேன். இதில் இதெல்லாமே நான் வியர் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸ் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் நான் போடுறது பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு லைட் க்ரீன் கலர் ஷேட் தான். இதோட யோக் பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் வித் எல்லோ கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலர் வியர் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கிளாத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர். இது வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒர்க் வந்து இந்த யோக்கில் வந்து ஒரு 3 buttons மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ்மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்லீவ்ஸோட எட்ஜில் இல்லாமல் இங்கே மிடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட் ஒர்க் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு லைட் ஆரஞ்ச் ஷேடு தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டிசைன் யோக் பாட்டில் பிங்க் வித் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க, கோல்டு இல்லாமல். ஸோ இது ஒரு புது டிசைனாக இருக்குது. இதுவுமே ஒரு வித் பாக்கெட் குர்த்தி தான். ஸோ 320 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நீங்கள் பை 3 எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 960 தான் வரும் மூணு சேர்த்து. நெக்ஸ்ட்டு இதுவுமே ஒரு ஆரஞ்ச் ஷேடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் இந்த செம்மன்லேயே டார்க் கலர் ஷேடாக இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் போட்டால். லாஸ்ட் ஒன் வந்து பிளாக் கலர். பிளாக்கில் கிரே அண்ட் கோல்டன் கலரில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிரிண்டடில் கொடுத்துருக்காங்க. இந்த யோக்கில் பார்த்தீங்கன்னா குட்டி எம்ப்ராய்டரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வித் பாக்கெட். ஸோ 310 வரும் இந்த குர்த்தி. நான் ப்ரைஸ் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அப்பயுமே நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து டேக்ல இருக்க ப்ரைஸான்னு கேட்குறீங்க. டேக்ல இருக்கிறது கிடையாது. ப்ரைஸ் 300 to 320 தான். இந்த ரேஞ்ச் தான் வரும் இந்த குர்த்திஸ் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற குர்த்திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குது. இது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 days வரைக்கும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இது நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீக் ஆன் வீக் நியூ கலெக்ஷன்ஸ் வரனால இந்த வீக்கில் கலெக்ஷன் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக இதை விட பெட்டரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீக்கில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமா வர எல்லா வீக்ஸுமே பார்த்தீங்கன்னா நியூ பேட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கான கலெக்ஷன்ஸை கண்டிப்பாக அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்பவே ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொடுக்கணுன்றது தான் நம்ம ஹனியா ட்ரெண்ட்ஸோட ஒரு மெயின் பர்பஸே. ஸோ அதுதான் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமாவும் கண்டிப்பாக கொடுப்பேன். ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது வந்து எப்படின்னு தெரியாமல் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கிறத விட்டு கீழே வந்து நியூ குரூப்னு இருக்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நான் கொடுக்குற குரூப் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆயிருவீங்க. கம்யூனிட்டி குரூப் தான் நம்ம இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதான் அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கம்யூனிட்டி குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு அப்டேட்ஸ் வந்து ஒவ்வொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன குர்த்தி பிடிச்சிருக்கோ அதுலேருந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போட்ட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். பை.